வணக்கம் மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தேனி ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிஆர்எஸ் சோதனை ஓட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்டிபட்டி டு தேனி வந்து சிஆர்எஸ் சோதனை ஓட்டம் வந்து நடக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7:30 வந்து மதுரையிலேருந்து கிளம்பக்கூடிய இன்ஜின் இன்ஸ்பெக்ஷன் இன்ஜின் வந்து நம்ம தேனி ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு 10 மணிக்கெலாம் வந்துருச்சு போல். சரி, நம்ம சோதனை ஓட்டத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இன்ஜின் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட, அதாவது ரயில்வே ஸ்டேஷன் அமைந்துள்ள இதில் வந்து தான் நம்ம இந்த தாய்நாட்டு குடி இருக்கோம். அதாவது திண்டுக்கல், மதுரை, அடுத்து வந்து நம்ம தேனி. இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் காரு, ஒரு 4 பெட்டி இருக்கும் போல், 4 பெட்டி வந்திருக்கு. அதாவது 2 ஏசி கோச்சு, 1 லாண்ட்ரி பேண்ட்ரி காரு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பொன்மலை இன்ஜின், ட்ரெயின் இன்ஜின். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இன்ஜின் கூட இணைக்க போகிறாங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய ஆர்பிஎஃப் போலீஸ் அதிகாரிகள், அப்புறம் வந்து ஸ்டேஷன் ஊழியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. இன்றைக்கி மாலையில் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 6 எப்போ வேணால் நடக்கும், அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சிஆர்எஸ் அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்போ வந்து ஆண்டிபட்டியிலேருந்து ட்ராலியிலேருந்து தேனி வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு, தேனியிலேருந்து ட்ராலியை வந்துட்டு தேனியிலேருந்து ஆண்டிபட்டிக்கு அப்புறம்தான் ட்ரெயினை வந்து சோதனை ஓட்டம் வந்து நடத்துவார். இந்த ட்ரெயின் ஓட்டக்கூடிய லோக்கோ பைலட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து உசிலம்பட்டி, உசிலம்பட்டி டு ஆண்டிபட்டி நடத்தின லோக்கோ பைலட் தான் வந்திருக்காப்புல. இது வந்து பொன்மலை இன்ஜின். இப்போ வந்து இன்ஜினை வந்து இணைக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம சோதனை ஓட்டத்தை அதிகாரிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் இவ்வளோ கிட்டலாம் போய் பார்க்க முடியாது. சரி, என்னதான் சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ட்ரெயின் இன்ஜினை வந்து இணைக்க போகிறாங்க மக்கள் பாருங்கள். இப்போ நான் எடுக்கிற காணொலி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளியூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து, சரி சப்போஸ் நம்ம ஊரில் எப்படி நடக்குது தெரிஞ்சுக்க முடியாது, சரி நம்ம சேனலில் போடும் போதுமாச்சு தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா 2011 December 31 பிறகு பார்த்திங்கன்னா எந்த ஒரு தேனிக்கு வந்து ட்ரெயின் போக்குவரத்து இல்லை. இப்போ கடந்த 13 ஆண்டுகளுக்கு அடுத்து வந்து தான் இப்போ தான் வந்து நடந்திருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம், அதாவது பெத்தாச்சினார் கோயில் அங்கிட்டிருந்து நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி வந்து ட்ரெயின் இன்ஜின் வந்து எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பொன்மலை இன்ஜின், அதாவது திருச்சி பொன்மலை இன்ஜின், டீசல் இன்ஜின் பாருங்கள், பார்க்கவே மிக அழகாக இருக்குது மகளே. அங்கிட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதாவது சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தோரணம் கட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கு. இப்போ இந்த காணொலியை பார்த்தாவே தெரியும் அந்தந்த டிசைன் உள்ள ஊழியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஒரு ஒரு காணொலி எடுக்கும்போது தெரியுது ரயில்வேஸில் வந்து எப்படிலாம் ஒரு அப்டேட் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இது பார்த்தாவே தெரியும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ட்ரெயின் இன்ஜின் பார்த்திங்கன்னா ரொம்பவும் வாங்க மக்களை, இது தான் பொன்மலை இன்ஜின். நம்ம அடுத்த இந்த இப்போ காணொலி வந்து காலையில் ஒரு காணொலி, அதாவது ஆண்டிபட்டி ரயில்வே ஸ்டேஷன் தயார் நிலையை போட்டிருக்கோம். இப்போ தேனியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து எப்படி இருக்குது, அங்கே கூட இருக்கக்கூடிய எப்படி 1/1/2010 அன்று தேனிக்கு ரயில் சேவை நிறுத்தப்பட்ட ஆண்டு. இப்பொழுது 12 ஆண்டுகளும் 3 மாதங்களும் கழித்து 2022 மார்ச் 31 இன்று முன்மாடலாக ஒரு ரயில்வே நிலையத்துக்கு தேனிக்கு வந்துள்ளது. இப்பொழுது நம்ம தேனி ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம். இப்போ தான் காலையில் வந்த இது ட்ரெயின். இப்போ வாங்க, இப்போ உள்ளே போய் நம்ம நடக்கோம் மக்களே. வாங்க வாங்க, இன்ஸ்பெக்ஷன் காருக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரு அதிகாரி வந்துட்டாங்கன்னா நம்ம இவ்வளோ க்ளோஸில் பார்க்க முடியாது. இது வந்து 3rd Tier AC. நம்ம நீங்கள் ட்ரெயினில் பயணம் செஞ்சுருந்தால் தெரியும் எப்படி இருக்க முடியுன்னு. 3rd Tier AC, அதாவது 2 3rd Tier AC, 1 பேண்ட்ரி காரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு இது இருக்குது. மொத்தம் 4 கோச் வந்திருக்கு பார்த்திங்கன்னா மக்களே எப்படி இருக்குன்னு தெரியுது. ஃபேனு இருக்கக்கூடிய ஏசி பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனால் நம்ம வந்து இது பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா ஊழியர்கள், அதாவது ஆர்பிஎஃப் வீரர்கள் பார்த்திங்கன்னா பாதுகாப்புலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷத்தில் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கோலம் போட்டிருக்கு, அதாவது கேஎம்சின்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க தான் எடுத்து வந்து இங்கே நம்ம சதன் ரயில்வே வந்து நடத்துனாங்க. இது வந்து தேனி ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி வந்து உள்ளே தோரணம் பார்க்கவே எப்படி இருக்கும் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் ஸ்பெஷல் வண்டி, லக்கேஜ் வண்டி, அப்புறம் இது ஒரு வண்டி, மொத்தம் 2 AC வண்டி,
அப்புறம் ரெண்டு பேண்ட்ரி கார், ஒன்று இது இன்னொன்று. இது முன்னாடி தேனி ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு புகைப்படம் மூலம் பார்த்தீங்கன்னா, அதாவது புக்கிங் செக்ஷன் முன்னாடி வந்து ஒரு பிக்சர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து மூரல் லாட் டிசைனு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து பதிந்துருக்க மக்களை பாருங்கள், மூரல் லாட்டு. அடுத்து வந்து இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமில் உட்காந்துருக்காங்க. இது வந்து முன் என்ட்ரன்ஸ் பகுதியில் உள்ள அலங்காரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வரக்கூடிய அதிகாரிக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு தேனி ஸ்டேஷன் பார்க்குறேன், அடுத்த சிஆர்எஸ் சோதனை பார்க்க போகும்.